கண்ணுகுட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. சும்மா இருக்க மாட்டேன் சார். டாக்டர் கூப்பிடுற. குந்து வணக்கம் டாக்டர். வணக்கம். இவன் என் பையன். இவரு உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சேன், ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடா உடமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களா இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி, இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும். மை ஒய்ஃப் சொர்ணா. வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. இவனுக்கு தான் லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேனே, உடனடியா ட்ரீட்மென்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மென்ட், நோ ட்ரீட்மென்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வந்து தரேன். கரெக்ட் டாக்டர். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இந்த சர்டிபிகேட்டை காட்டுறேன், இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவங்களா இவனை அடிச்சே கொண்டுடுவாங்க. போயிட்டு வா சாமி. ஆள விடு. கடவுளே, இன்னைக்காவது என் பையன் யாருக்கிட்டயும் அடி வாங்காம வீட்டுக்கு வரணும். அம்மா, முதல்ல சேலையை சரி பண்ணுங்க, என் பையன் பாஞ்சிட போறான். நைனா, ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே, அது ஆம்பளைக்கு அழகில்ல. எங்க ஒரே டிராபிக் ஜாமா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா கண்ட பசங்களும் காலி பசங்களும் கைத்தட்டி கூப்பிடுறானுங்க. எங்க போலாம்? பீச்சுக்கா சினிமாக்கா? என்ன சொல்றீங்க? அங்க போவோம். பீச்சுக்கே போலாங்க. என்ன பஸ் வரதுக்குள்ள உசு உசுங்கற. பட்ட பகல்ல நட்டனரு ரோட்ல ஒரு பொம்பளை துணிய புடிச்சு அவுக்கறனா நீ பெரிய தாதாவா?
கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு இங்கே சமாதி கட்டணும் பாரு. மேடம், சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட் படிங்க. என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படின்னா? ஆமாமா, பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுகிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது சரி, என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான்? ஐயா, இது அந்த உசு உசு இல்லம்மா, உங்க சட்டையோட மேல் பட்டன் கயிட்டு இருக்குது. ஆமா, இப்ப எதுக்கே உசு உசுங்கிறான்? ஐயா, இதுவும் அந்த உசு உசு இல்லம்மா, நீங்க அடிச்ச அடியில துப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வாடா வாடா. இது உசு உசுன்னா மூடாது, நம்ம தான் மறைக்கலாம். பாலியல் பலாத்காரம், ஆபாச போஸ்டர்களை. பாலியல் பலாத்காரம், பாத்தியடி, நாம ஆபாசத்தை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்த ஆள் அசிங்கமான போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். ஆபாச போஸ்டர் ஒட்டுறவன் கையை வெட்டுவோம். இல்லை, நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. என்ன வீட்டுல துணி துவைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க. ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். இத பாருங்கம்மா, அவன் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இல்ல, ஆபாசமா இருக்குதுன்னு அது மேல சகதியை பூசிக்கிட்டு இருக்கான். அங்க பாருங்க, இவன் கைய பாருங்க. அப்படியா? I'm sorry sir, very sorry. நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினாலும் சரி, உடனே காக்கா வலிப்பு வந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுக்குவான். அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். I am very sorry sir. இவ்வளவு ஒரு நல்ல பார்ட்டிய ஜொல்லு பார்ட்டி நினைச்சிட்டோம். I am very very sorry sir. பாவலம்மா, பாத்தீங்களா, பெத்த அப்பன் தானே போனா போகுது தொடர்ச்சமேனு விட்டானா, அதான் என் பையன். அடடடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். தாவடிப்பது, இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை, பெண்களுக்கு நூல்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான். அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் சொல்லி விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார். I am sorry, சொல்லிவிட்டு போனார்கள். சைட் அடிப்பதிலிருந்து சேட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும். என் பையனை தவில் மாதிரி அடிச்சு கழிச்சிடாதீங்க. அம்மா, இந்த சர்டிபிகேட்டை கொஞ்சம் பாருங்க. வாட், இவருக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதியா? I'm very sorryங்க. சாரிய விடுங்க, முதல்ல சாரியால போத்திக்கிங்க. ஜாக்கெட்ட பார்த்தா என் பையன் பிராண்டிடுவான். பாப்பா, இவங்க பாராட்டு விழாவா? நமஸ்காரம், வணக்கம். ஆலப்புழா அப்புக்குட்டன் சார். வரணும் வரணும், நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங்ல உண்டு. தம்பி, எந்த என்னோட மீசை முறுக்குது? முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல, அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான். தமாஷ்கார தம்பி, குறைச்சு வெயிட் செய்யணும். நான் இப்ப வரும்.
நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு. நைனா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் வியாதி குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல உன் பவிசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்குமா கூட தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் பார்டர் தாண்டி கேரளா வந்திருக்கிறோம். இந்த பைல்வான் கிட்ட உனக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால ஓ சேட்டையை குறைச்சுக்கப்பா. அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கிறான். மாப்பிள வெயிட்டிங் பொண்ணு ரெடியா? டாடி நான் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மம்மியே மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க. எடோ உனக்கு எதுக்கு மேக்கப்? பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா. ஏ ஏ ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கன் இருக்கியா? பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணை விட்டுறான், ஒண்ணு லுக்கு விடுறான். அதனால பொண்ண மட்டும் அனுப்பி. சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன், பொண்ணு இப்ப வரும். நைனா கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு, மிச்சே கொஞ்சம் பொறுமையா இரு, இத வந்துடுறேன். அம்மா எதுக்குங்க இந்த சேஃப்டி பின்? ஒரு சேஃப்டிக்கு தான். உங்க புடவையோட முந்தான காத்திலையோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ உதுங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இத கொடுத்தேன். இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க, இல்லைன்னா ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும். அம்மாடி இது ஒரு டைப்பான குடும்பம் தான் இல்ல? அப்பா ஊக்க கொடுக்காது, பையன் எது கொடுக்க போறானோ தெரியல. நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா. நைனா பொண்ணு இப்ப வரப்போகுது, நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன். லேடி பாடி ஃபோபியாவா? கெட்ட வியாதியா? நல்ல வியாதிங்க. ஒண்ணு புரியலையே. பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான். உங்க பொண்டாட்டியோட சேலை விலகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். நடந்தது இதாங்க. ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி, நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சேலையே விளையக்கூடாதுங்கிறா. இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா பண்ண போறேன்? அத நான் பாத்துக்கிறேன் டாடி. பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது. பீப்பா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க. ஓகே. அந்த கணபதி தபாமே அமைதி அமைதி. இங்க யார் சத்தம் போடுறாங்க? அமைதிங்கிற மாரியா. கல்யாணத்துக்கு வந்திருக்கும் கன்னி பெண்களே, தாய்மார்களே, பாட்டிமார்களே, நீங்க கட்டி இருக்கிறது புடவைன்னு நினைக்காம போர்வியா நினைச்சு நல்லா இழுத்து மூடிக்கிங்க. ஏன்னா மாப்பிள ஒரு மாதிரி ஏடா கூடவா ஏதாவது நடந்து போச்சு, இல்ல பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க. முடிங்க முடிங்க. சாய் நமஹ. ஒன்னு அழிச்சு வாங்க. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா. யார் புடவை எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. தாலி எடுத்து கொடு மாப்பிள்ள. சீக்கிரம் தாலி கட்டுங்க. எல்லாரும் அச்சத்தை போட்டுங்க. கட்டி மேளம் கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேனாம் அவ ஜீவன ஹேதுனா.